அரசியல் ஆசையும் ஆன்மீக பற்றுதலும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விகாரி வருஷத்திய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். இந்த வருடம் அனைத்து நாட்களுமே இனிமையானதாகவும் நன்மையானதாகவும் அமைய வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நேயர்களே, சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு பொதுவாகவே ராசி அதிபதி சூரிய பகவானாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் அதாவது அதிகாரமான தோரணை அதிகரிக்கும். நான் கடந்த காலங்களில் சொல்லியிருக்கிறேங்க, பொதுவாகவே ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் கூட சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதனுடைய பார்வையில் தெளிவு இருக்குதோ இல்லையோ, அறிவு இருக்குதோ இல்லையோ, அதிகாரம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. என்னுடைய ஆராய்ச்சியில் நான் கண்டுகொண்ட அனுபவ விதியும் உண்மை. அந்த வகையில் இந்த ராசி அதிபதி சூரிய பகவான் வந்து இந்த வருஷத்தில் உங்களுடைய புத்தாண்டு ஆரம்பத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே உங்களுடைய ராசி அதிபதி விகாரி வருட தமிழ் புத்தாண்டில் மந்திரி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தோடு இருக்கிறதுனால அடுத்தவங்க முன்னாடி ஜெயித்து காட்டக்கூடிய, சாதாரணமாக வளர்ந்து காட்டினா போதும், வாழ்ந்து காட்டினா போதும் அப்படிங்கிற நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வளர்ந்து காட்டக்கூடிய தகுதிகளுக்கு மேலாக ஜெயித்து காட்டக்கூடிய, பொதுவாகவே எதிர்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் உங்கள் ராசியை பொறுத்தளவுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எதிர்ப்புகளுக்கு முன்னாடி, மறைமுக எதிர்ப்புகளுக்கு முன்னாடி அந்த எதிர்ப்பை, அந்த எதிராளியை ஜெயிச்சு காட்டுறோம் அப்படிங்கிறத விட அந்த எதிராளிக்கு முன்னாடி அதை விட அதிகபட்சமாக வாழ்ந்து காட்டுறோம் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்ந்து சொல்லக்கூடிய, அந்த தத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இந்த வருஷத்தில் அதிகரிக்குது. அதே உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவானோடு உப ஜெய லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சேர்ந்து புதாத்திய யோகத்தோடு இருக்கிறாருங்க. புதன் பகவானை பொறுத்தளவுக்கு இந்த விகாரி வருட புத்தாண்டில் சஸ்யாதிபதியாகவும் நீரசாதிபதியாகவும் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறதுனால சகல விஷயங்களிலும் வெற்றி வாய்ப்புகளை தொட்டு ரசிக்க முடியும். சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிக்கிறோம், படிக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற பையனுக்கு பள்ளிக்கூடத்தில் முதல் பெஞ்சு கொடுப்பாங்க, அதற்கடுத்து சுமாராக படிக்கிற பையனுக்கு நடு பெஞ்சு கொடுப்பாங்க, எதுக்குமே தேராத பையனுக்கு வந்து கடைசி பெஞ்சு கொடுத்துருப்பாங்க. நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, படிக்கிறது முக்கியம், நல்லா படிங்க. படிக்க முடியாமல் அந்த படிக்கிற வயசில் 8 வயசு 10 வயசு 20 வயசு இருந்தால் படிச்சுட்டு இருக்கலாம், 40 வயசில் வந்து உங்களை பார்த்து என்ன படிக்கிறீங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க, என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு தான் கேட்பாங்க. அந்த வகையில் படிக்கிற காலத்தை தவற விட்டவங்க, அந்த படிக்கிற காலத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுடைய அடிப்படை ஜாதகப்படி படிப்பு வராமல் நீங்கள் மக்கு பிள்ளையாக எக்கு தப்பாக கடைசி பெஞ்சில் இருந்தால் கூட வாழ்க்கையில் முன்னாடி, அதாவது முதல் பெஞ்சுக்கு வரக்கூடிய அளவுக்கு முன்னணியான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி மிகுதியாகவே இருந்துகிட்டு இருக்கும். அது இந்த புத்தாண்டில் நிச்சயமாகவே நடக்கும். நீங்கள் படித்திருந்தாலும் படிக்காமல் இருந்தாலும் நிச்சயமான ஒரு முதல் தரமான முன்னேற்றமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த புத்தாண்டில் புதன் பகவானுடைய அனுகிரகம் இருந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவானும் அதாவது மந்திரி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தை கையில் எடுத்துக்கிறதுனால, அதே சமயம் ஜீவன ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த விகாரி வருஷ தமிழ் புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரசாதிபதியாகவும் தானியாதிபதியாகவும் வர்றதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு ரசனைகள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற எண்ணங்கள் விலகி இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதற்கான மனோநிலைகளும் அதிகரிக்கும். செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும், அதாவது சாதாரண செருப்பு தைக்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, பருப்பு விற்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, அரசியல் சம்பந்தப்பட்ட அதிகாரம் இருந்தாலும் சரி, அனைத்து தொழில் துறையிலும் பக்குவமாக செயல்பட்டு மிகப்பெரிய பண வரவுகளை ஈர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் முழுவதுமே அமையும். அதற்கும் மேலாக சுக்கர பகவான், அதாவது சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் ரசாதிபதியாகவும் தானியாதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்கள் சத்தமில்லாத வெற்றியை மொத்தமாக சந்திக்க முடியும். பெண்களை பற்றி சொல்லும்போது ஒரு சில பாக்கியவான்கள் கேட்கறது, என்ன சார் பெண்களுக்கு மட்டும் அறிவு அதிகம்னு சொல்கிறீங்க, பெண்கள் முன்னேறுவாங்கன்னு சொல்கிறீங்க, ஆண்களுக்கு ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ராசி பலன் சொல்லும் பொழுதே, புத்தாண்டு பலன் சொல்லும் பொழுதே ஆண்களை மையப்படுத்தி சொன்னால் கூட பெண்களுக்கும் அதில் அதிகாரம் இருக்குது, பெண்களுக்கும் மேன்மை இருக்குது அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, அந்த பெண்களுக்கு தனியாக ஒரு வரி எடுத்து சொன்னால்தான் புரியும் அப்படிங்கிறக்காக சொல்கிறமே தவிர்த்து பெண்கள் முன்னேறதுனால ஆண்கள் முன்னேறாமல் போகிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாதுங்க. என்னை பொறுத்தளவுக்கு
பெண்ணை, அதாவது ஒரு பொண்ணை பொண்ணை போல் காப்பாற்றுறவன் தான் உண்மையான ஆண் அப்படிங்கிற விஷயத்தை நான் அடிக்கடி என்னுடைய ஆன்மீக சொற்பொழிகளில், அதுவும் குறிப்பாக அயல் நாடுகளில் எடுத்து சொல்லியிருக்கிறேங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் வேலைக்கு போக வேண்டிய, உத்தியோகத்துக்கு போக வேண்டிய, சொந்தமாக தொழில் செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ள பெண்மணிகள் அனைவருமே இந்த வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை சந்திக்க முடியும். உலகத்தில் மற்றவருடைய ஆதாயமோ மற்றவருடைய ஒரு உறுதுணையோ மற்றவருடைய உதவியோ இல்லாமல் தனித்து நின்று வாழக்கூடிய தகுதியை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த வருஷம் அமையுதுங்க. இதே விகாரி வருட தமிழ் புத்தாண்டில் குரு பகவானும் சனி பகவானும் இணைந்து, அதாவது பிரம்மகத்தி தோஷத்தோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக தேவையில்லாத சின்ன சின்ன செயல்களும் தாறுமாறான எண்ணங்களும், நல்லது கெட்டது இரண்டு இருந்தால் கூட கெட்டதை மட்டுமே தேடி போகக்கூடிய நாடி போகக்கூடிய சூழ்நிலைகளும், நண்பர்களால் தீய பழக்கங்களுக்கு அதாவது அடிமையாகக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் மலிவாக அப்படிங்கிறத விட தெளிவாக செயல்படுவது நல்லது. இதனால் இவ்வளவு அழுத்தமாக, இவ்வளவு நல்லது இருந்தால் கூட இந்த கெடுதல் வரும் அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டில் சனி பகவான் ஒருவர் மட்டுமே ராஜாவாகவும் சேனாதிபதியாகவும் அர்க்காதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் நான்கு ஆதிபத்தியங்களுக்கு ஆதிபத்தியம் பெற்று வந்திருக்கிறதுனால, உலக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை சனி பகவானுக்கு அதிகமாக இருக்கிறதுனால கெட்டது தெரியாமலேயே இது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா. அப்போ கெட்ட பழக்க வழக்கங்களை நாம் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும் இல்லையா. அதில் வந்து தீய பழக்கங்களுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை நான் அடிக்கோடிட்டு அப்படிங்கிறத விட கொஞ்சம் அழுத்தமாக எடுத்து சொல்லியிருக்கிறேன். எது எப்படி இருந்தால் இந்த வருஷத்தில் வந்து, அதாவது உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் மந்திரியாகவும் அஷ்டமஸ்தானத்திலையும் புதாத்திய யோகத்தோடும் இருக்கிறதுனால நல்ல நிலைகளை மட்டுமே மெல்ல மெல்ல சந்திக்க முடியுங்கிற விஷயத்தை உறுதியாக சொல்லி, கெட்ட விஷயங்களிலிருந்து உங்களை நீங்களே அப்புறப்படுத்திக்கிறதுக்காகவும், நல்ல விஷயங்கள் நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் அதிகப்படுத்திக்கிறதுக்காகவும் இந்த வருஷத்தில், அதாவது விகாரி வருட தமிழ் புத்தாண்டில் நீங்கள் வச்சுக்க வேண்டிய வழிபாடு ஸ்ரீ பார்வதி தேவியை வழிபாடு வச்சுக்கலாம். பகல் நேரத்தில் பொதுவாகவே பார்வதி வழிபாடு இரவு நேரங்கள், அதாவது இரவு 7 மணி 8 மணிக்கு மேலே வச்சுக்கிறத விட பகல் பொழுதில் வச்சுக்கிறது நல்லது. அதே சமயம் அஷ்டமி திதியில் வந்து ஆண்டாள் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. பொதுவாகவே அஸ்தம திதி அப்படிங்கிறது கஷ்ட காலங்களை அடியோடு விரட்டி அடிக்கக்கூடிய அற்புத திதியாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. அப்படி கஷ்ட காலங்களை அப்புறப்படுத்தக்கூடிய அஷ்டமி திதியில் ஆண்டாள் வழிபாடு வச்சுக்கிறது அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும். அப்படி அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத விட நிரந்தரமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும், கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும், ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளையும் மனதார மண்டிகிட்டு பிரார்த்தனை வச்சுக்கிறேன். பயப்பட வேண்டாம். நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கு சொன்ன அத்துணை நன்மைகளும் உங்களுக்கு நடக்கிறங்கிற எண்ணம் எனக்கு இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து கிரகங்கள், அதாவது வருஷத்தில் விளம்பி வருட ஆரம்பத்தில், தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய விளம்பி வருடம் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கிற 9 நவகிரகங்களும் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான சிறப்பு அல்லது பொறுப்பு அல்லது நல்லது அல்லது கெட்டது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உறுதியாகவே சொல்லியிருக்கிறோம், புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து, நீங்கள் ஜனனமாகும் பொழுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரக நிலைகள் எந்த மாதிரி இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடும், ஒன்று அதிகமாகும் அல்லது குறையும் அல்லது தடங்களாகுங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி தடங்கள் ஆனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதற்கு தகுந்த வழிபாடு, இந்த வருஷத்தை விகாரி வருட புத்தாண்டுக்கு எந்த மாதிரியான வழிபாடு எந்த மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிற வெறு பலன்கள் மட்டுமல்ல, விகாரி வருட பலன்கள் மட்டுமல்ல பரிகாரங்களையும் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதே சமயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியான வழிபாடோ அல்லது பரிகாரமோ நீங்கள் முறையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக துயரங்களை துடைத்தெறிந்து உயரங்களை சந்திக்க முடியும், உயரத்தில் உள்ளவங்க கூட சிகரத்தை தொட முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். ஜனனகால ஜாதகம் மட்டுமல்லங்க, கரு உருவான கால தேதியை உணர்ந்து, அதாவது
பிரசன்ன முறைப்படி கரு உருவான கால நேரத்தை உணர்ந்து அதற்கு தகுந்த வழிபாடோ பரிகாரங்கள் கூட நீங்கள் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில், அதாவது விகாரி வருட தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் விகாரி வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.